கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி தியேட்டரே குடுக்குறாங்க. ஆக்சுவலா இது மினி தியேட்டர்ல கிடையாது, பெரிய தியேட்டருங்க. அந்த நாட்டுக்கோழி காளான் கிரேவி ரெண்டுமே செமி கிரேவி. வணக்கம். இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேல இருக்கோம். உண்மையாலுமே நம்ம ஈரோடு மாவட்டத்திலே இதுதான் முதல் ஃபார்ம் ஸ்டே. இது வரைக்கும் யாரும் பண்ணாததை பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. ஒரு தடவை இங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றேன். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது ப்ரீமியம் கேஸ்டல் பேக்கேஜில் இருக்கோம். இந்த பேக்கேஜில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா வித் ஸ்விம்மிங் பூலோட கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் ஒரு பெரிய டைனிங் கொடுத்துட்றாங்க இந்த இடத்துக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கொடுக்குறாங்க ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக. வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இவ்வளோ சூப்பரான ஏசி ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இதுதான். இந்த ரூம்ல இருந்து அப்படியே நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் கார்டன் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு சிட்டிங் போட்டிருக்காங்க, நீங்க ஜாலியாக உட்காரலாம். இந்த இடத்துக்கு சிட்டிங் முடிச்சோடனே அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க, லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. லவ் பேர்ட்ஸ் அண்டு முயல் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு முயலெல்லாம் பிடிச்சோம் இல்லையா, அந்த வீடியோ கிளிப் இங்கே வந்துட்டு இப்போ பின்னாடி ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு ஒரு டைனிங் இருக்குது, ஒரு 20 பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன் கூரையில், இந்த கூரை வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எந்த பார்க் போனாலும் சரி இந்த கூரை வீட்டுக்கு நின்று சாப்பிட்டா தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும். வாங்க அடுத்து நம்ம புறாவை பிடிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு 1000 புறா பக்கமாக வளர்த்துறாங்க. பாருங்க, புறா முடிச்சுட்டு லவ் பேர்ட்ஸ் முடிச்சுட்டு முயல் முடிச்சுட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் கேம் வச்சுருக்காங்க. இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் ரெண்டுமே இருக்குது. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். குழந்தைங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரியான கேம்ஸும் வந்துட்டு இங்கே இருக்குது. சீசா, ஸ்விங்கு, ஸ்லைடு எல்லாமே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, ஸ்பெஷலி குழந்தைங்களுக்காகவே. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரிலங்க. ஏய் ஓ
ராயல் கேசலில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா நாட்டுக்கோழி பிரியாணிங்க. நீங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி அண்டு நாட்டுக்கோழி ட்ரை கிரேவி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி. வாவ், இன்னைக்கு ஒரு புடி புடி இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். இன்னும் தேங்க்ஸுங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து கேர் டேக்கிங் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், விருந்தாமல் வேறு லெவலில் பண்ணுறாங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்கா? வா, தேங்க்யூ அபி. நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கேஸ்டலோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக, ஸோ அதை நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்குங்க நிஜமாலுமே. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பிரியாணி இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்கா? வேற லெவல் இருக்கு, நான் சாப்பிட்றேன், நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். 2500 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வேண்டாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு, மினிமம் ஒரு 1000 ஓகே. ஏசி ரூமாக புக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 1700 ரூபாய் வரும். அப்போ ரூமுக்கு வந்து 1700 ரூபாய். நீங்கள் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 200 ரூபாய் வரும். மூணு வேளை சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 600 ரூபாய் வரும். இது இல்லாமல் ஒரு பார்க் என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு இருந்தால் எவ்வளோ வரும்? ஒரு 1000 ரூபீஸ் வரும். அப்போ ஒரு 1700 ப்ளஸ் ஒரு 1000. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2700 தாண்டி ஒரு 3000 பேக்கேஜை உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு அடக்கி கொடுத்துருக்காங்க. சில பேரெல்லாம் கேட்டாங்க 2500 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் அப்படின்ன மாதிரி யோசித்தாங்க. நீங்கள் ரூமோடு கம்பேர் பண்ணாதீங்க, இது ரூம் இல்லை, இது ஃபார்ம் ஸ்டே. இது ஹோட்டல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி மூணு வேளையும் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜாலியாக குளிக்கலாம், விளையாடலாம், அட்வென்ச்சர் கேம் நிறையா இருக்குது, அது எல்லாமே பண்ணலாம். எல்லாத்துக்கும் இன்க்ளூடிங் பேமெண்ட், உங்களுக்கு கேம் ஃபயருக்கெலாம் மற்ற ரெசார்ட்டில் தனியாக பே பண்ண சொல்கிறாங்க, ஆனால் இங்கே உங்களுக்கு பட்ஜெட்லேயே கேம் ஃபயரும் வந்துடுது. ஸோ எதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடையாது, ஒரே ஒரு பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் எப்போல்லாம் புக் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டால் போதும், அந்த டேட்டை அந்த நாட்கள் உங்களுக்கு சொந்தமானதாயிரும். வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். இது ஃபார்ம் ஸ்டே மட்டும் இல்லைங்க, உங்கள் லவ்வர்ஸுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க, இல்லை உங்கள் உட்பிக்கு ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வளைகாப்பு நடத்துகிறீங்க அந்த மாதிரினா அந்த ஃபங்க்ஷனு நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக் ஸ்டேஜ் வித் ஸ்பீக்கரோடு இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே கவர் ஆகுது இந்த சவுண்டு. இந்த இடத்துல அப்படியே ரவுண்ட் டேபிள் போட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம். அப்படியே தென்னை மரத்தை காமிச்சிருங்க. ஃப்யூச்சரில் இப்போ இந்த சைடில் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துக்கு எல்லாமே அரேபியன் டென்ட் போடுறாங்க. அரேபியன் டென்ட் அப்படின்னா ஒயிட் கலரில் டென்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டென்ட் டிசைன் பண்ண போகிறாங்க. வேறு லெவல் இருக்கும். இங்கே ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு போட்டு ஜாலியாக இங்கே கும்மாளம் பண்ணலாம். அந்த அளவுக்கு வெரி யூஸ்ஃபுல் பிளேஸ். ஸோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்கள் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப இங்கே கண்டக்ட் பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் ஒரு மண்டபத்துக்கு என்ன வாடகை கொடுக்குறீங்களோ அந்த பேக்கேஜ் இங்கே கொடுத்தாலே அதுவே போதுமானது. இவங்களே உங்களுக்கு சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மட்டும் என்ன பேக்கேஜ்னு நீங்கள் பேசிக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம டின்னருக்கு போயிட்டுருக்கீங்க. சும்மா அப்படியே இந்த கூரை இதுக்குள்ளே நிலா வெளிச்சத்தில் அடடடா, லொக்கேஷன் செமையாக இருக்கு. ஏய் ஹாய் பிரபா, வாங்க வந்துட்டேன். எங்கே நம்ம நாட்டுக்கோழி குழம்பு? எங்கே? இதுதான் நாட்டுக்கோழி குழம்பு. ஒரு நான் வெஜிடேரியன், ஒரு வெஜிடேரியன், அந்த சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆம்லேட் வருது, தோசை வருது, பின்னாடி வந்துட்டுருக்கு. ஓ, இந்த டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்கு பிரபா? சூப்பராக இருக்கு, வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு மீதியை சொல்லலாம். கண்டிப்பாக, ஐ எம் வெயிட்டிங். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன். ஏய் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அபி பரிமாறுங்க, பரிமாறுங்க. அப்போ வந்துட்டேன். உண்மையாலுமேங்க, தென்னை மரத்துக்கு அடியில் நல்லா வெளிச்சத்தில் கனவு மாதிரி இருக்குது.
எனக்கு நான் காண்பது கனவா இல்லை நனவா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. சூப்பர் லொகேஷனுங்க. செம்மையா இருக்கு. நாட்டுக்கோழி, காளான் கிரேவி ரெண்டுமே செமி கிரேவி, சப்பாத்திக்கு பட்டாசா இருக்கு. எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மையா இருக்கு உண்மையாலுமே. ஒர்க்கிங் காலேஜோட பட்டாசு அடிச்சிச்சு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10-15 பேர் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு. நீங்க உங்க கிளாஸ்மேட்டோட வாங்க நாளைக்கு. உங்களை யூகேஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. என்னோட வீடு என்னோட வீடு இது என்னோட வீடு அப்புறம் இங்க பாருங்க ஸ்விம்மிங் பூலோட வாவ் இங்க பாருங்க இந்த மாதிரி தென்னை மரம் எல்லாம் அசம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த அப்படியே திரும்பி இந்த ரூஃப் காட்டுக்கல இந்த ரூஃப்ல இங்க ஒரு தென்னை மரம் பின்னாடி ஒரு தென்னை மரம் அந்த இடத்துக்கு ஒரு தென்னை மரம் இந்த இடத்துக்கு வியூ பாயிண்டிங்ல ஒரு தென்னை மரம் இருக்கு இந்த நாலு தென்னை மரத்தோட கேப்ல இந்த பில்டிங் அமைச்சிருக்காங்க ஒரு தென்னை மரத்தை கூட வெட்டக்கூடாத
காக்கணும், ஆனால் இயற்கை சூழலையும் இந்த இடமும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுமான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலே ரூஃப், இங்கே தென்னை மரம் இருக்கிறனால குப்பையாகும்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப வெரி கிளீன், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சவுண்டு பார் இருக்குது, இது வந்து சப்வூஃபர், இது வந்து மினி ஃப்ரிட்ஜ், உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த டிசைன்லாம் பாருங்களேன், ஓகே சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே. டிவி இருக்கு, யாராவது இந்த ரூம்ல வந்து நீங்க சீரியல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா டிவியில நீங்க பார்க்கலாம். சோஃபா செட்டு, ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம், ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சனோட கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே கிச்சனையும் பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம், ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ஏசி ரூமு, இது வந்து கிச்சன். இந்த கிச்சனுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த தென்னமரம், மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இங்க இருந்து பார்த்தோம்னா நமக்கு வியூ பாயிண்ட் சூப்பரா தெரியுதுங்க பாத்தீங்களா. ஆக்சுவலி அதான் அவங்க சொன்னாங்க, இது வியூ பாயிண்ட்டுக்காக இந்த இடம் அமைக்கல, இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு போர்ஷன் விட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க நல்லா மனசே பாராட்டலாம். அப்படியே இந்த பாத்ரூம்லயே நம்ம போனோம் அப்படின்னா வெளியே வந்துடலாம். டடா மேஜிக், இங்க பாருங்க மேஜிக் இருக்கு. அப்படியே ஸ்கொயர்ல வந்துட்டு நாம போகலாம், ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ வெளில வந்துட்டு கேம்ப் ஃபயர் நடத்திட்டு இருக்காங்க. ராயல் ப்ரீமியம் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி தியேட்டரே கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது மினி தியேட்டர்லாம் கிடையாது, பெரிய தியேட்டருங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்களா கைத்து கட்டிலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், படுத்துக்கோங்க அப்படி. அப்படியே நம்ம கைத்து கட்டிலே படம் பார்த்துட்டு படம் பார்க்கறது செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டு போட்டிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ பெட்டு வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ப்ரொஜெக்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம படத்தை ஓட்டி காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம படம் பார்க்குறோம், நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இடையில யாராவது வெளியில் எழுந்து போகணும் அப்படின்னா, ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ரூமும் இருக்கீங்க உங்களுக்கு, ஒரு உங்களோட நம்மளோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இங்கே நைட்டு விடிய விடிய தூங்கவே மாட்டோம், அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ படத்தை பார்க்கலாம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. உண்மையாலுமே பிரபா மறுபடியும் நம்ம காலேஜ் படிக்கலாமா? ஆமா, இந்நேரம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். அந்த தியேட்டரில் படம் பார்த்தா அந்த ஒரு டிடிஎஸ் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ. சாதாரண தியேட்டர் இல்லைங்க, அதுவும் ஏசி தியேட்டர். இங்கே பாருங்க இந்த ஸ்டே ஃபுல்லாமே உங்களுக்கு ஏசி இருக்கு.
நாம மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேரேஜுக்கு போனால் எப்படி மண்டபத்தில் நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டோம், அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டா 30 பேர்னாலும் தாராளமாக தங்கலாம். அனைத்து வசதிகளும் இருக்கு. இவங்களே உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துட்றாங்க, பாய் தலைவாணி பெட்ஷீட்டு கட்டில் பெட்டு டவல் முதற்கொண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கம்ப்ளீட்டாக இவங்க கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு நான்வெஜ் ஃபுட்டு உங்களுக்கு மூணு வேலையுமே கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் பேக்கேஜில் கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஓகே, இப்போ படம் பார்க்கலாமா? பேம்பு ட்ரீக்கு மேல போறோம். ஹலோ, ஹாய். இன்னைக்கு நைட் இங்க தான் ஸ்டேவா? ஆமாங்க, இதுவும் என்னோட வீடு தான், எல்லாமே என்னோட வீடு தான். இந்த வண்டுகளோட சத்தமே ஒரு மாதிரி பயமுறுத்துதுங்க. அங்க வியூ பாயிண்ட் இருக்கும், அந்த வியூ பாயிண்ட் காட்டுங்க. இங்க இருந்து பார்த்தா மொத்த இல்ல, மொத்தமெல்லாம் இல்ல, பாதி தெரியுது இல்லையா? இங்க வெளியில வச்சிருக்கேன். இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, இது நம்ம கிச்சன் தெரியும். அது இல்லாம இந்த பக்கம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இங்க மேல நின்னு எல்லாமே பார்க்கலாங்க. கும்கி வருதான்னு கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு கும்கி வந்துருச்சு. பாருங்க, மூங்கில் ஹவுஸ்ல ஒரு காஃபி குடிக்கிற அந்த சுகமே தனிதான். வாங்க காஃபி சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி மூங்கில் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணலும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ராயல் காஸ்டில் வந்து அது நிறைவேறுச்சு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்க, அப்படியே ஒரு வியூ, அவுட்டர் வியூ. இங்கே மூணு அவுட் வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. பார்த்திங்க இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கனாலும் எல்லாமே தெரியும். ஸோ இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு பூல் வியூ ஒன்று இருக்குது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தெரியும். வாங்க நம்ம காஃபி சாப்பிட்டு மீதி கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங். அழகா இருக்கு லவ் பேர்ட்ஸ். அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பிடிச்சிட்டோம், ஒரு மயில் குட்டியை பிடிச்சிட்டோம். சச்சை ரொம்ப நேரம் ஆட்டை கட்டிட்டு இருந்துச்சு, அப்புறம் அம்மா பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸ்ரீதேவி அம்மா தேங்க்ஸ், அம்மா தான் பிடிச்சாங்க. உண்மையிலும் மயில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, நான் கூட ஈஸின்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக துள்ளுது, அப்படியே திமிரிட்டு ஓடுது, இதெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஏ பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம். நானும் வெளியே போற பிரபா, நீங்க விட்டுட்டு வாங்க. வேலை புரியுது.
இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்கூபா டைவிங் சொல்லலாம். இதுல வந்துட்டு நாங்க ஸ்கூபா டைவிங் பண்ணி காமிக்கிறோம். வணக்கம். உண்மையாலுமே இந்த ரெசார்ட் நான் சுத்தி பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியம். கண்டிப்பா இதை உருவாக்குனவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அண்ணனை மீட் பண்ணியிருக்கேன். வணக்கங்க சார். அண்ணன் பேர் வந்து சத்யமூர்த்தி. ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த இடம் உங்களை இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, பிரமிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஃபார்ம் ஸ்டே அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கீங்க. உண்மையாலுமே நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அண்ணனுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். எல்லாத்தோட கனவு இல்லாத அண்ணன் வந்து நனவாக்கியிருக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு தென்னந்தோப்பு நடுவில் ஒரு வீடு கட்டணும், ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அண்ணன் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. சொந்தமாக வீடு கட்ட முடியல அப்படின்னா ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போகலாம், நம்ம ஆசை நிறைவேறிடும். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, இந்த இடத்துல எத்தனை ரூம் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரியோ இதை டிசைன் பண்ணியிருக்கீங்க? சார் நாங்கள் இப்போ வந்து 8 ரூம் மொத்தம் இப்போ இருக்குங்க சார். ஓகே. அது இல்லாமல் 4 ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்க. இன்னொரு 2 வாரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரு. இந்த 8 ரூமில் 5 ரூம் ஏசி ரூம் வச்சிருக்கிறேன். ஓகேங்க. 3 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூம் கொடுக்குறேங்க சார். ஓகே. அது இனி ஃபியூச்சரில் இந்த 2-1 நாட்களில் அதை ஏசி பண்ணிடுவேங்க. ஓகே. அது இல்லாமல் உங்களுக்கு டார்மெட்ரி ஹால் 2 ஹால் வச்சிருக்கிறான். ஒரு ஹாலில் வந்து 30 பேர் ஸ்டே பண்ணலாம். ஓகே. இன்னொரு ஹாலில் ஒரு 15 பேர் ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்குங்க சார். ஓகே. எல்லாமே எல்லா அம்யூனிட்டிஸும் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்குறான். எல்லா ரூம்லேயும் நீங்கள் சௌகரியமாக கம்ஃபர்டபுளாக தங்குற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் சார். ஓகேங்க. இது இல்லாமல் நான் உள்ள தியேட்டர் பார்த்தேன், தியேட்டர் பார்த்து நான் மறந்துட்டேன். அந்த தியேட்டர் ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? சார் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனால் வெறுமனே எல்லாம் சுற்றி மட்டும் பார்த்துட்டு சரி ஒரு படம் பார்க்கலன்னா பார்க்க முடியாது சொல்லுவாயிருதுங்க. அதனால சரி ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அது 3 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சார் அந்த காலை. ஓகே. ஒன்று பார்த்தீங்கன்னா மீட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இன்னொன்று தேட்டர், அதாவது பெட்டு டார்மெட்ரி எவ்வளோ சேர்ந்து ஒரு தேட்டர் பெட்டு மீட்டிங் சின்ன மீட்டிங் கண்டஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே. அது எப்படி வேணாலும் கம கண் மாத்துற மாதிரி ஒரு வடிவமைப்பில் அந்த டார்மெட்ரிகள் வச்சுருக்காங்க சார். சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார். இந்த ஃபார்ம் ஸ்டே, இது ஃபார்ம் ஸ்டேவை மட்டும் வந்து தங்குறது மாதிரி இல்லாமல் அங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் பார்த்தேன், அதில் மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க. அதை என்ன என்ன பர்பஸ்க்காக அதை வடிவமைச்சிருக்கீங்க சார்? சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படியே படம் பார்க்குறது ஒரு கான்செப்ட்டுங்க. ஓ சூப்பர். அது பாட்டு கேட்டு குளிக்கிற மாதிரி ஒரு செட்டப்புங்க. ஓகே. அது போக சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், சீரு வளகாப்பு, ஒரு 200 பேர் 300 பேர் கலந்துக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்டேஜ் ப்ளஸ் ஓப்பனில் அப்படி உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்குதுங்க. இப்போ நம்ம நாட்டில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் பெருமதி மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. மற்ற வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஓப்பன் லானில் திருமணங்கள் நடத்துகிறாங்க. திருமணங்கள் பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் ஒரு முன்மாதிரியே இருக்குன்ட்டு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி பார்க்கலான்னு ஒரு ட்ரையல் பார்த்துருக்கேன் சார். இப்போ ஒரு 200 பேர் வந்தாங்கன்னா 200 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க முடியுமா? ஆ சார், நம்ம வந்து இது கல்யாணம் அந்த மாதிரி ஒரு சீர் நிகழ்ச்சிகளுக்கு நாம் வந்து ஆள் அதை பர்சனுக்கு எண்ணிக்கை கணக்கு போடுவாங்கிறது இல்லைங்க. ஓகே. அது மண்டபங்கள் இந்த மாதிரி கால் புக்கிங் மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மினிமமான சார்ஜ் வாங்கிட்டு ஃபுட்டு நம்ம இங்கே தயார் பண்ணி கொடுத்துறோம், அது அவங்களுக்கு சார்ஜ் வாங்கிக்கிறோம் சார். ஓகே. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே தங்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2500 சார்ஜ் பண்ணுறான். ஓகே. ஆனால் வர கெஸ்ட்டு 300 பேர் வந்து அவங்களுக்கு வாங்க முடியாது இல்லையா, அதனால அவங்களோட மினிமம் ஒரு சார்ஜ் ஒரு 40-50,000 ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான பஃபே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. அவங்க ஸ்டேஜ் எல்லாம் வேணும் அவங்க டெக்கரேட் பண்ணால் பண்ணிக்கலாம், நான் பண்ணி தர சொல்லணும், எங்கள் ஆட்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க சார். சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு உணவுமே கொடுக்குறோம். ரெண்டுமே கொடுக்குறோம். ரெண்டுமே கொடுக்குறோம். ரெண்டுமே சார். நாங்கள் வெஜ்ஜுக்கு ரொம்ப வெஜ்ஜை விட நான்வெஜ் நாங்கள் ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் சார். ஓகே. அது காரணம் நாங்களே இன்டெக்ரேஷன் கோழி வளர்த்துறோம். ஓகே. அது இல்லாமல் நாங்களே கோழி எல்லாம் ட்ரேடிங் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஓகே. வர கெஸ்ட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ நான்வெஜ் கொடுக்குறோம், அன்லிமிட்டடாக. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ உள்ளே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்தேன், கேம்ப் ஃபயர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கீங்க, எல்லாமே பார்த்தேன், நல்லாயிருக்கு. இது இல்லாமல் ஏதாவது அடிஷ்னல் நீங்கள் ஃப்யூச்சர் அப்டேட் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? நாங்கள் இப்போ நம்ம இதில் இப்போ ஸ்பா ரன் பண்ணுறோம் சார். ஓகேங்க. அது எப்படி ரன் பண்ணோம்னா கோவில் ஒருத்தர் ஸ்பா வச்சிருக்காரு, நண்பர் ஒருத்தர். ஓகேங்க. அவரோட டை அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறப்ப நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மசாஜ் வேணும்னு சொல்லிட்டா அவர் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி கொடுத்துருவாரு. பண்ணி கொடுத்துருவாரு. ஓ ஓகே. இது வந்து மசாஜ் மட்டும் வேணும்னா முன்னாடியே புக் பண்ணணும். ஓகே ஓகே சார். நாங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு 10-20 நாட்களில் இங்கே ஜிம் ஒன்று மினி ஜிம் ஒன்று ரெடி பண்ணுறோம் சார். ஓகேங்க. அப்புறம் நீங்கள் பேம்பூ ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்துருப்பேன் சார். அப்புறம் இதில் ரெண்டு டைப்பும் நான் மெயின் பண்ணுறேன் சார். இது ரூம்ஸில் ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ராயல் ப்ரீமியம் சூட் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்துடுது. ஆமாங்க.
தியேட்டர் தனியாக கொடுத்துட்றான், ரூம்ஸ் மூணு ரூம் கொடுத்துட்றான். ரூம் எச் ரூம்னா கீழே இருக்கிற ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த டார்மெட்ரி ஹால், அந்த தியேட்டர் ப்ளஸ் டார்மெட்ரி ஹால்லையே, அதாவது அந்த அக்காமடேஷன்லேயே 30 பேர் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இல்லை சார், நாங்கள் ஃபேமிலியாக ரூம் வேணால் கீழே இருக்கிற ரூம்களில் உங்களுக்கு கொடுக்கலாம் சார். ஓகே, ரூம் ஃபெசிலிட்டி இது இருக்குங்க. ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒன்று வந்து காமன், ஒன்று வந்து இண்டிவிஜுவல். ஓகே, அவங்க பிரீமியம் பேக்கேஜ் புக் பண்ணுறவங்களுக்கு பிரைவேட்டாக பிரைவேட்டாக கொடுத்துருவோம் சார். ஓகே சார். இண்டிவிஜுவல் நீங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒன் குரூப் ஆஃப் கெஸ்ட்டு தான் அக்காமடேட் பண்ண முடியும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணால், ஆனால் எங்களால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. ஓகே, அது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் 9000 ருபீஸ் வந்துருதுங்க. நாங்கள் 12000 ரூபா சார்ஜ் பண்ணி அதை பண்ண முடியல. அதனால நாங்கள் மல்டி பண்ண வேண்டியது பக்கத்தில் அர்ஜென்ட்டாக மல்டி ஒன் டெவலப் பண்ணிடுறேன் சார். அந்த யூடியூப் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த யூடியூப் அப்படியே அப்படியே அவங்களுக்கு கொடுத்துறோம். புதுசாக டெவலப் பண்ணியிருக்கிற ஒட்டியை டெவலப் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் 2 பேர் வேணாலும் வந்து ஸ்டே பண்ணலாம், 10 பேர் வேணாலும் ஸ்டே பண்ணலாம், இதுலேயும் 50 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்துருக்குங்க சார். ஓகே, ஓகே. ஐடி பீப்புள் தான், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான், ஒரு மீட்டிங் வந்து வழக்கமாக ஆஃபீஸ்லேயே மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு வெளியே இந்த மாதிரி ஒரு மூடில் மீட்டிங் அட்டன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணலாமா, நடத்தலாமா? தாராளமாக அட்டன் பண்ணலாம் சார், பண்ணலாங்க, தாராளமாக அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. நீங்கள் ஓப்பனில் வந்து மீட்டிங் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம், அல்லது மீட்டிங் ஹாலில் வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹாலில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பிஎன்இ மீட்டிங் நடந்துச்சு, ஒரு 150 பேர் கலந்து கொண்ட மீட்டிங் நடந்துச்சு. ஓகேங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், பார்க்கலாம் சார், மிக சிறப்பான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். ஓப்பனில் இந்த மாதிரி வேற எங்கேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பாருங்க சார். ஓகே சார், இப்போ இங்கே வரணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி தான் புக் பண்ணிட்டு வரணுமா சார்? ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ப்ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோங்க. ஓகே சார், நீங்கள் எங்கள் வெப்சைட் இருக்கு, எங்கள் வெப்சைட்லேயும் பார்க்கலாம் என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் புக்கிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் பண்ணி கொடுக்கும். ஓகே சார், உண்மையாலுமே ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் இடம் எல்லாமே பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அநேகமாக வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே மன உளைச்சல் இருக்காங்க, எங்கேயாவது போய் 2 நாள் தனியாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கு உண்மையாலுமே இது ஏற்ற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கம் சார். வந்து இந்த டோட்டல் ராயல் காஸ்டலோட மேனேஜர், இவர் பேர் வந்து பிரகாசம். வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க சார், வெல்கம் சார். தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நம்மளை மீட் பண்ணும் போது அந்த சந்தோஷம் வேற லெவல். எங்களுக்கு உண்மையாலுமே சாப்பாடு எல்லாமே ரொம்ப அதிக அளவுல கவனிச்சாரு. இங்க விருந்தோம்பல் வந்து சொல்ல வார்த்தைகள் அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா பண்ணாங்க. வணக்கம் சார், இந்த ராயல் கேஸ்டல் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார், முதல்ல நான் உங்களை பத்தி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிரபாஸ் வியூக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எங்க ஓனர் சார்ல இருந்து நாங்க எல்லாமே வந்து இங்க வீடியோஸ் எல்லாமே பாத்திருக்கீங்க. எங்க கிச்சன் முதற்கொண்டு எங்க குக்கே வந்து அதிகமா உங்க வீடியோஸ் தான் பாத்துட்டு இருப்பாரு. நானே கிண்டல் அடிச்சிருக்கேன், என்னப்பா இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இல்ல பிரபாஸ் வியூஸ் பாத்துருக்கோம், அவங்க ரெகுலரா அந்த ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் டிராவல் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க, அது எங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் சொல்லியிருக்காரு. நாங்களும் அந்த டிராவல் நாங்க போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல சரி இந்தியா ஃபுல்லா சுத்திருக்காங்களா, அப்படி என்னதான் சுத்திருக்காங்க அப்படிங்கறக்காக கொஞ்சம் வியூ பண்ணிருக்கோம். அதை வச்சுதான் உங்களுக்கு வந்தோடனே எங்களுக்கு நீங்க அப்ரோச் பண்ண உடனே எங்களை பிடிச்சது. எங்களுக்கு உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும், நீங்க எங்களுக்கு பெஸ்டா பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி உங்க ஸ்டைல் ஆஃப் வே அது கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அது ஒரு பெஸ்டா இருக்கு. ரொம்ப நன்றி, நன்றி சார். ஓகே சார், இந்த நம்ம ராயல் காஸ்டல் அட்வான்ஸ் எப்படி புக் பண்ணும்போது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணுமா, அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்களேன். ஓகே சார். சார், ஆக்சுவலி வந்து ராயல் காஸ்டல் ஃபார்ம் ஸ்டே இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஓனர் சார் வந்து நிறையா பக்கம் வந்து வெளியே போய் அங்கங்கே வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் எந்தெந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் ஒவ்வொன்றும் நம்ம அனுபவிச்சு ஃபீல் பண்ணி அதை பண்ணியிருக்காரு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெஸ்ட் ஹவுஸாக பிளான் பண்ணி அதை அப்படியே வந்து கஸ்டமைஸாக மாறி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியலாக மாறி வந்து நிற்குது. அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒவ்வொன்றும் ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்து 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 செஞ்சது. இப்போ எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம எல்லா விதத்துலையும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா பக்கம் நம்ம எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் இருப்போம். அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு இது இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீனஸே இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இது உங்களுக்கான டேவாக இருக்கும். நீங்கள் புக் பண்ணுற டே வந்து உங்களுக்கான டேவாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கும்னு நினச்சிங்களோ, அதாவது உங்கள் கனவு உலகம் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த கனவு உலகத்தில் இங்கே நீங்கள் வாழ்வீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தான் போவீங்க. இங்கேருந்து நீங்கள் வர்ற வரைக்கும் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இல்லை அங்கே போனால் அந்த கம்ஃபர்ட் இருக்குமா அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க நிறையா. பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி வைஸ் ரொம்ப
ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்க்கல எப்படின்னா, நாங்கள் ஃபுல்லாக வந்து சர்வேலன்ஸ் கேமரா வந்து சுற்றி இருக்குது, டோட்டல் ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே வந்து நாங்கள் எப்பவுமே ஒர்க்கர்ஸ் இருந்துட்டு தான் இருப்போம். நைட்டுக்கும் ஆக்சுவலாக வந்து நைட் மேனேஜர்ஸ்ன்னு இருக்காங்க, அது போக பகல்லையும் இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இங்கே வந்து ஒரு சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி க்ளீன் அண்ட் நீட் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக இந்த பேஸில் போயிட்டுருக்கு சார். ஓகே சார். சார் நம்மளதில் வந்து ரெண்டு ஷூட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ராயல் ப்ரீமியம் ஷூட் அப்படிங்கிறது. ராயல் ப்ரீமியம் ஷூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டே கான்செப்ட். ஓகே. அந்த சிங்கிள் ஸ்டே கான்செப்ட் என்னன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரைவசியாக வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கும் உங்களுக்கு, ரூம்ஸ் வந்து ப்ரைவசியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியேட்டர் கால் ஒன்று கொடுக்கும். தியேட்டர் காலில் பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு உங்களுக்கு தியேட்டர் கொடுக்கும். அது வந்து ஒரு ஏசி கால் சார். அதில் வந்து 25-30 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். அங்கேயே ஸ்டே பண்ணலாம். அங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வாட்டர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஒரு ஒரிஜினல் தியேட்டர்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் அங்கேயே கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நீங்க உள்ளிருந்து வரும்போது ஒரு படம் பார்த்துட்டு ஒரு தியேட்டர்லேருந்து வெளியே வரல என்ன ஃபீலில் வருவீங்களோ அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் சார். அது வந்து ராயல் ப்ரீமியம் சூட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிங்கிள் ஸ்டே ஆப்ஷனில் கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு எக்ஸஸ் நீங்கள் வந்து அதுலேயே ஒரு 40 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா, ஒரு 50 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ராயல் மல்டி ஷூட்டில் இருக்கக்கூடிய ரூம்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் இங்கே மல்டி ஷூட்டில் இருக்கவங்க யாரும் ப்ரைமரி ஷூட்டுக்குள்ளே வர முடியாது. அவங்களுக்கு அங்கே வர்றதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் நீங்க பிரைமரி ஷூட்ல இருக்கவங்க கீழே வந்து கிரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய சைல்டு பூல் அது எல்லாமே நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். ஆனா இங்க மல்டி ஷூட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சார், அதே மர கீழே ஒரு மல்டி செக்ஷனுக்காக இது எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2-3 வந்துட்டு சார் எங்களுக்கு காசு வைஸ் பெட்டராக இருக்கணும், அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு தனியாக இருந்தால் ஒரு 2 கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கல, அந்த ஷூட்டை நம்ம தனியாக அப்படி தர முடியாது அப்படிங்கல மல்டி ஷூட் கொடுக்குறோம் சார். மல்டி ஷூட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்விம்மிங் ஃபுல். அந்த ஓப்பன் ஸ்விம்மிங் ஃபுல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஓப்பன் ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து ஒரு டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெப்த்தில் இருக்குது. ஒரு 4 வாட்டர் கொடுக்குறோம். 3.5 4 வாட்டர் கொடுக்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே சைல்டு ஃபுல் அமைச்சிருக்கோம் குழந்தைகளுக்காக. அந்த சைல்டு ஃபுல் ஏன்னா பெரிய ஃபுல்ல வந்து நம்ம வாட்டர் ஏற்றி இறக்கிறத கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால சைல்டு ஃபுல் தனியாக பண்ணியிருக்கோம். அவங்க குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுறக்காக, நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாது, குழந்தைகளும் என்ஜாய் பண்ணணும், அதேமாதிரி பொண்ணுங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அதை தனியாக பண்ணியிருக்கோம் சார். கேர்ள்ஸுகளுக்காக பண்ணியிருக்கோம். அது போக இங்கே மல்டி ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒருத்தர் வந்து கூட ஸ்டே பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு 3 ஃபுட்டு, அதாவது நைட்டு டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லஞ்ச் வரைக்கும் கவர் ஆயிரும். இந்த மூணு வேலை ஃபுட்டு பிளஸ் ஸ்டே இது எல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 2500 வந்து நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம் சார். கேம்ப் ஃபயர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இதே காஸ்ட்டுக்குள்ள வந்துருது. மற்ற ரெசார்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய ரெசார்ட் போய் அதுலேருந்து என்னென்ன நம்ம அதுலேருந்து பெஸ்ட்டாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேதர் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிற தனியாக ஒரு காஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அது காஸ்ட் பண்ணுறதில்ல சார். அது இதை இந்த ஃபீஸுக்கு உள்ளேயே இன்க்ளூடிங்கில் கொண்டு வந்துடும். இது போக உங்களுக்கு இங்கே பவர் கட் பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது சார். ஏன்னா யூபிஎஸ் வந்து இங்கே பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். பவர் கட் அப்படின்னா யூபிஎஸ் அடுத்த செகண்டே ஆன்ல இருக்கும். உங்கள் பவர் கட்டுங்கிறத நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. அது போக உங்களுக்கு 35 kV வந்து நாங்கள் ஜென்செட் வச்சுருக்கோம். பவர் கட் இஷ்யூ ஆகுது, கண்டினியூவாக பவர் கட் இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் வந்து ஜென்செட் ஆன் பண்ணிடுறோம். அது கண்டினியூவாக உங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்குன்னு தனி சார்ஜஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஏசிக்குன்னு சொல்லி தனி சார்ஜஸ் பண்ணுறதில்ல சார். எல்லாமே இந்த இன்க்ளூடிங் 2500 பேக்கேஜ்லேயே வந்துடும். ஃபுட்டும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். எங்கள் செஃப் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ண செஃப் தான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே சார். பேமெண்ட் மோட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் முதல் வந்து கால் பண்ணி புக்கிங்காக கேட்பீங்க. கேட்கும் போதே வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுப்போம். அது போக நம்மளது வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்ஸ் இதில் எல்லாமே பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை மெம்பர்ஸ் வரீங்கிறத கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் வந்து எக்ஸாக்ட் எங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் இவ்வளோ மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்ட்டு. பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து ஒரு 5000 பண்ண வேண்டியது இருக்கும். அது எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா அந்த டேட்ஸை லாக் பண்ணும். உங்களுக்கு வந்து இந்த டேட்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 2 அப்புறம் வரீங்க, ஒரு 24th எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த 24th வந்து உங்களுக்கான டேவாக அதை நாங்கள் லாக் பண்ணும். அதுக்காக ஒரு 5000 ருபீஸ் அட்வான்ஸ் பேமெண்ட். அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் போட்டு நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் அப்போதைக்கு எத்தனை மெம்பர்ஸ் சொல்கிறீங்களோ அதை மட்டும் நாங்கள் நோட் பண்ணி வைப்போம். நீங்கள் வந்து மினிமம் மெம்பர்ஸும் வரலாம், மேக்ஸிமம் மெம்பர்ஸும் வரலாம், அது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாக்ட் மெம்பர்ஸ் எதுக்காக நாங்கள் அந்த ஒரு 2 முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸாக்ட் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்போம். அந்த டைமில் மட்டும் நீங்கள் அந்த எக்ஸாக்ட் மெம்பர்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கும். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணணும். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக அந்த மெம்பர்ஷிப் கேட்குறோம் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ நீங்கள் பண்ணலாம். ஓகே. அந்த மோடு நம்மகிட்ட இருக்கு. அந்த மோடில் நீங்கள் பண்ணல ஒரு 5000 மட்டும் அட்வான்ஸ் பண்ணுறோம். ஓகே. இதை தவிர வேறு ஏதாவது ஃபியூச்சர் அப்டேட் இருக்கா சார்?
டெவலப்மெண்ட் சார் டெவலப்மெண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கு மேலே, அதாவது நீங்கள் இப்போ ஒரு இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது இப்படியே இருக்காது சார். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது போக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்பா ரெடி பண்ணலான் இருக்கோம், அந்த பிளான் போயிட்டுருக்கு. இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸில் அதுவும் ரெடி ஆகிடும். அது போக ஜிம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண பிளானில் இருக்கும், அதுவும் பண்ண போகிறோம். அது போக நெட் கிரிக்கெட் பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அந்த நெட் கிரிக்கெட் பண்ணலான் இருக்கோம், அதுவும் பிளானிங்கில் போயிட்டுருக்கு. அது போக நிறைய வந்து அந்த ஃபன் கேம்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான்ல இருக்கும் சார். அதெல்லாம் உங்களுக்கு பண்ற ஃபியூச்சர் பிளான்ல இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி. நம்ம நேயர்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. புரிஞ்சிருக்கும், எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இவங்க எங்க லொகேஷன் அமைஞ்சிருக்கு, போன் நம்பர், வெப்சைட் அட்ரஸ், இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தீபாவளிக்கு புக் பண்ணுறதுனாலும் சரி, இப்போயே புக் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் சார்.